Hi friends, welcome to Thunuku channel. So in this video, we will talk about inicet exam. So the inicet exam, PG students. So, what are PG students? Medical PG padikkakoodiya andha students kaana oru entrance test da paathinga appadina indha inicet exam abingirathu ipo vandu 2020 la pudusa central government enna pannirukanga appadina introduce pannirukanga. So, idhu endha college la join pandrathukana the exam appdin paathinga appadina central government nadathakoodiya colleges la medical colleges la adula PG padikkiradhukana admission podradhukana idhu oru common entrance test. The inicet exam yaar conduct pandranga appdin pathina AIIMS Delhi All India Institute of Medical Science adudaya thalamaiyila keela da enna seiyapodu appdina indha exam nadakapodu. So indha exam edhukku appdin pathinga appdina PG admission appdi solidom. So medical la PG padikka vendiyavanga indha oru 11 colleges irukku central government recognized colleges irukku enna nu pathinga appdina AIIMS Delhi, AIIMS Patna, AIIMS Jodhpur, AIIMS Bhuvaneshwar, Namma Tamil Nadu irukkakoodiya Jipmer, adukapram pathinga appadina PGI Chandigarh, adukapram pathinga appadina Bangalore la irukkakoodiya NIMHANS, Raipur, appuram AIIMS Rishikesh. So inda 11 colleges la yarala vandu PG padikano appadina virupa padraangalo, so avanga vandute inda entrance exam enna seiyalam appadina apply panni eludalam. So idarku munnadi eppadi irundhadu pathinga appadina inda PG admission appingiradhu vandute inda 11 colleges me thanithaniya avangalaya entrance exam enna senjittirundanga appadina nadathikittirundanga anda entrance exam la avara pass pandravangalukku vandute enna pandranga appadina seat kodutha adula vandute enna senjirudhu appadina inda courses So, இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படினா அந்த தனித்தனியா நடக்கக்கூடிய அந்த एग्जाम எல்லாத்தையும் ஒண்ணா கம்பைன் பண்ணி இவங்க வந்துட்டு இனிசெட் அப்படினு சொல்லி என்ன பண்றாங்க அப்படினா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த एग्जामை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. சோ இந்த இனிசெட் एग्जाम அப்படிங்கிறது வருஷத்துல ரெண்டு தடவை நடக்க போகுது. அதுல ஒன்னு பாத்தீங்க அப்படினா மே மாசம் நடக்கும். சோ மே மாசம் நடந்து அதோட அட்மிஷன் பாத்தீங்க அப்படினா ஜூலைல நடக்கும் அதே சேம் இயர்ல அடுத்து பாத்தீங்க அப்படினா நவம்பர்ல நடக்கும் சோ நவம்பர்ல நடந்து அதோட அட்மிஷன் எப்ப நடக்கும் அப்படினு பாத்தீங்கனா அடுத்த வருஷமான ஜனவரி சோ ஒரு வருஷத்துல ரெண்டு தடவை என்ன செய்ய போகுது அப்படினா இந்த இனிசெட் எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்க போகுது சரிங்களா சோ இப்போ அதுக்கான அந்த எக்ஸாமுக்கான எல்லா விதமான ப்ரோசிஜர் என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படினா போயிட்டு இருக்குது எக்ஸாம் வந்துட்டு இந்த நவம்பர்ல நடக்கிறதுக்கு ரெடி ஆயிருச்சு சோ எந்தெந்த கோர்சஸ்லாம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம் அப்படினு பாத்தீங்க அப்படினா MD MCH MDS அப்புறம் வந்துட்டு MS சோ இந்த மாதிரியான PG கோர்சஸ் கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இது சோ இதுகான குவாலிஃபிகேஷன் அப்படினு பாக்கும்போது MBBS டிகிரி அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா BDS டிகிரி சோ தி PG admission க்கு சோ இதுதான் என்ன அப்படினா குவாலிஃபிகேஷன் யாரெல்லாம் தி இனிசெட் எக்ஸாம் எழுதலாம் அப்படினு பாத்தீங்க அப்படினா இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ் அப்புறம் NRI ஸ்டூடண்ட்ஸ் மூணாவது பாத்தீங்க அப்படினா ஃபாரின் ஸ்டூடண்ட்ஸ் சோ தி ஃபாரின் ஸ்டூடண்ட்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் உடைய ஹெல்த் मिनिस्ट्रीல வந்துட்டு NOC சர்டிபிகேட் வாங்கி கட்டாயமா என்ன செய்யணும் அப்படினா அப்ளை பண்ணனும் இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படி நான் நம்பறேன் சோ இனிசெட் பத்தியான வேற ஏதாவது டீடைல்ஸ்க்கு வந்துட்டு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் வேணும் அப்படிங்கறவங்க பாத்துக்கலாம் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தொண்டுக்கு மட்டும் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி